அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. எளிய முறையில் அரபு நாட்டு பேச்சு வழக்கு அரபி பேச கற்றுக்கொள்ள நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஒரு சில பேர் வந்து கேட்ட டவுட்ஸ்க்கு வந்து இன்றைக்கி ஒரு வீடியோவாக போடுறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் வந்து சென்டென்ஸாக எப்படி மேக் பண்ணுறது, அந்த வார்த்தைகளை எடுத்து வேறு வேறு வார்த்தைகளை வைத்து எப்படி நீங்கள் வந்து சென்டென்ஸ் பேசலாம் அப்படிங்கிறத வந்து சென்டென்ஸ் மேக்கிங் வந்து நம்ம பார்ப்போம். இன்றைக்கி வந்து இல்லாமல் அப்படிங்கிறதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இப்போது பிதுன், பிதுன்னா இல்லாமல், உறப்பு இல்லாமல் எனக்கு தாங்க, ஒரு சவர்மாவே வாங்க போகிறோம். பிதுன் சத்தா, பிதுன் சத்தானா வந்து பார்த்திங்கன்னா உறப்பு இல்லாமல் தாங்க. இப்போ ஒரு சாயாவே வாங்க போகிறோம், ஒரு சாயா குடிக்கிறதுக்கு சாயா வாங்க போகிறோம். எனக்கு வந்து சுகர் இல்லாமல் தாங்க அப்படி சொல்கிறதுக்கு வந்து அரபியில் வந்து சுகரை வந்து சுக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. க அப்படிங்கிற வார்த்தை வந்து அரபியில் கிடையாது, ஸோ வந்து சுக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு டீ வந்து எனக்கு சுகர் இல்லாமல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு பிதுன் சுக்கர், பிதுன் சுக்கர், பிதுன் சுக்கர் அப்படின்னா அதை பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சீனி இல்லாமல் தாங்க அப்படின்னு அர்த்தம். எனக்கு உரப்பு இல்லாமல் தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பிதுன் சத்தா அப்படின்னு அர்த்தம். இல்லை எனக்கு மிக்சிங்கில் போடுங்க, மிக்சிங்கில் போடுங்க. இப்போ மைனஸாக வந்து எனக்கு வந்து எனக்கு கெச்சப் போடுங்க, அப்புறம் உரப்பு போடுங்க, எல்லாமே மிக்சிங் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வந்து குல்லுஷை, எல்லாம் சேர்த்து அப்படின்னு சொல்கிறது வந்து குல்லுஷை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிதுன் அப்படின்னாலே இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெபன், லெபன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. புதுசாக போனோன்னே அது தெரிஞ்சுக்கிற ஒரு ஒரு வேர்ட் தான், இது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஹலீப் அப்படின்னா பால், லெபன் அப்படின்னா தயிர், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆஃபீஸ் போகிறோம், ரோ மக்தப், ரோ ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரோ அப்படின்னு நம்மளுக்கு விளங்கும். அவங்க ப்ரொனன்சியேஷன் பண்ணுறது வந்து அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து அதை புதுசாக போகிறவங்களுக்கு அது வந்து நம்மளுக்கு ரோ அப்படிங்கிற மாதிரி விளங்கும், ரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரோனா போ அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நான் மக்தபுக்கு போகிறேன், மக்தப் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ், மக்தபுக்கு வந்து ஆஃபீஸ். இப்போ நான் மக்தபுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அனரோ மக்தப், ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து நம்மளை பார்த்து சொன்னாங்கன்னா போன்னு அர்த்தம். இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனரோ மக்தப், நான் மக்தபுக்கு போய்கிட்டு இருக்கேன். இந்த இடம் பொருளை பொறுத்து அந்த வேர்டோடைய அர்த்தம் வந்து மாறும். ரோனா போன்னு தானே அர்த்தம், அப்போ நான் போகிறதுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதுக்குமே இந்த வார்த்தையை வந்து நம்ம இப்படி பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மக்தபா, மக்தபா அப்படின்னா வந்து புக் ஸ்டோரு, புக் ஸ்டோருக்கு வந்து மக்தபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ மக்தப்னா ஆஃபீஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிதாப், கிதாப் அப்படின்னா வந்து புத்தகம். அப்புறம் வரக்கா, வரக்கா அப்படின்னா ஜீப் வரக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா வரக்கானா வந்து பேப்பர். ஜீப் ஃபத்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபத்தூரா, ஃபத்தூரா, ஃபத்தூரா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபத்தூரா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பில்லு, சரிங்களா. ஃபத்தூரா அப்படின்னா வந்து பில்லு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மலாபஸ், மலாபஸ் ஆடைக்கு என்ன அப்படின்னு சொல்லி, ட்ரெஸ்க்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, மலாபஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபத்தூரா, ஃபத்தூர், ஃபத்தூர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ஃபத்தூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, காலை சாப்பாடுக்கு வந்து ஃபத்தூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைல், லைல்னா இரவு. பகலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நஹார், ஃபின் நஹார், ஃபின் நஹார்னா பகல்லவா அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபின் நஹார் அப்படின்னு அர்த்தம். நைட்டில் வானா ஃபில் லைல் அப்படின்னு அர்த்தம். லைல்னா இரவு, ஃபில் லைல்னா இரவில், நஹார், நஹார்னா பகல், ஃபின் நஹார் அப்படின்னா வந்து பகலில். ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க தால் புக்ரா ஃபில் நஹார், ஃபில் நஹார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளை காலையில் வா அப்படின்னு அர்த்தம். இல்லைனா நைட்டு வானா லைல் ஜி தால் லைல் அப்படின்னா நைட்டில் வா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மக்தப் அப்படின்னா ஆஃபீஸ் சொல்லிட்டோம். பிதுன் அப்படின்னா வந்து இல்லாமல், பிதுன்னா இல்லாமல் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். கொடு அப்படின்னு சொல்கிறோம், எனக்கு வேணும், எனக்கு வந்து ஒரு கிலோ பத்தாதாஸ் வேணும், தமாத்தம் வேணும், பத்தாதாஸ்னால் உருளைக்கிழங்கு. ஆத்தீனி வாஹித் பத்தாதஸ், ஆத்தீனி வாஹித் பத்தாதஸ், ஆத்தீனி, ஆத்தீனி அப்படின்னா வந்து கொடு அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வண்டியில் போய்கிட்டு இருக்கீங்க, போலீஸ் நிற்கிறாரு, நிற்கும் போது வந்து ருக்ஸா எடு அப்படின்னு சொல்லி கேட்பார். ருக்ஸா, ஜீப் ருக்ஸா அப்படின்னா வந்து ஜீப்னாலும் கொடு அப்படின்னு அர்த்தம். ருக்ஸானா லைசன்ஸு, பத்தாக்கா அப்படின்னா வந்து கார்டு, சரிங்களா. ஜீப், ஜீப்னாலும் கொடு. இப்போ நம்ம ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்க போகிறோம்,
எனக்கு வந்து ஒரு கிலோ தமாத்தம் தாங்க. தமாத்தம்னா தக்காளி, ஆத்தினி வாஹிது தமாத்தம் அப்படின்னு வரும். இல்லை நம்ம ஒரு கடையில் போய் ஒரு சாயா கேட்குறோம், ஆத்தினி வாஹித் சாய், ஆத்தினி வாஹித் சாய், எனக்கு சாயா கொடு. இல்லை கறி வாங்க போகிறோம், ஆத்தினி வாஹித் கிலோ லஹம், லஹம் லஹம்னா வந்து கறி, லஹம் பக்கரா அப்படின்னா வந்து மாட்டுக்கறி, லஹம் ஜமல் அப்படின்னா வந்து ஒட்டகக்கறி. ஸோ இது மாதிரி வந்து ஒரு வார்த்தைகள் சொல்கிறோம்னா, இப்போ நம்ம வந்து தக்காளின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், பத்தாதாசுனா உருளைக்கிழங்கும் சொல்கிறோம், ஆத்தினி வாஹித், நீங்கள் அதில் வந்து ஒரு 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 பால் பாக்கெட் வாங்க போகிறீங்க, ஒரு லிட்டர் வாஹித் ஹலீப் ஹலீப் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து வேறு வேறு வார்த்தைகளை போட்டு நீங்கள் தான் வந்து சென்டென்ஸாக வந்து அதை நம்ம வந்து நம்ம மேக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்தந்த வார்த்தைகள் சொன்னோம்னா இந்தந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த வார்த்தைகளை வச்சு வேறு அர்த்தம் அந்த இன்னொரு அர்த்தங்கள் உள்ள இன்னொரு வார்த்தையை எடுத்து அதை வந்து ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணி பேச வேண்டியது வந்து நம்மளோட வேலை. அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து பேசலாம். அது மாதிரி தப்பாக பேசினாலும் பரவாயில்லை, பேசி 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 வந்து பழகணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஷாப்புக்கு போகிறோம், எங்கே போகிற இருந்தாலும் நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் யாருமே பேச மாட்டாங்க, ஒரு சில கடைகளில் பேசுவாங்க. இருந்தாலும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அரபி வார்த்தையை திருப்பி திருப்பி ஒன்று ஒன்றா சொல்லி சொல்லி நம்ம பேசி பார்த்தோம்னா நம்மளுக்கு அரபி பேசுகிறதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஈஸியான விஷயமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு 10-15 வார்த்தைகள் வந்து பார்த்துருப்போம். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் வந்து வேறு வேறு வார்த்தைகள் பார்ப்போம். என்ன வார்த்தைகள் தேவைப்படும், எந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை நான் ஒரு வீடியோவாக போடுவேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும், அதனோட கமெண்ட்ஸ் கேளுங்க. நீங்கள் என்னென்ன வார்த்தைகள் தேவைன்னு சொன்னீங்கன்னா எனக்கு வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு என்ன வார்த்தைகள் சொல்லித்தரேன்னு தெரில, ஒரு சில வார்த்தைகள் வந்து ரொம்ப ஈஸியான வார்த்தைகள் மாதிரி தெரியும், ஆனால் அது புதுசாக வர்றவங்களுக்கு கஷ்டமான வார்த்தைகளாக இருக்கும். உங்களுக்கு என்ன வார்த்தைகள் தெரியலன்னு சொன்னீங்கன்னா அந்த வார்த்தையை நம்ம வந்து ஒரு வீடியோவை போடணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.